கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதரர்களே, சகோதரிகளே, ஆண்டவரின் சமாதானம் உங்களோடு இருப்பதாக. இன்றைய இறைவாக்கில் ஆண்டவர் ஆசிரியர் என்றும் ராபி என்றும் தந்தை என்றும் யாரையும் அழைக்காதீர்கள். மாறாக உங்களுக்கு ஒரே ஒருவரே ஆசிரியர், ஒரே ஒருவரே தந்தை, ஒரே ஒருவரே உங்களுடைய தலைவர். ஏனென்றால் அவரைதான் நீங்கள் அப்படி அழைக்க வேண்டும். இந்த ஆசிரியர், தந்தை, தலைவர் இவர்கள் அனைவருமே தந்தையாகிய கடவுள் என்ற ஒரே இடத்திலிருந்துதான் தங்களுடைய அதிகாரத்தை பெறுகிறார்கள். எப்போது இந்த பெயருள்ள மனிதர்கள் அதிகாரம் தங்களுடையது என்று தலைகணத்தோடு திரிகிறார்களோ, அப்போது உடனடியாக அப்படிப்பட்ட பெயர்கள் நிறுத்தப்பட வேண்டும். இயேசுவின் காலத்தில் ராபி என்று சொல்லிக்கொண்டு, தலைவர் என்று சொல்லிக்கொண்டு, ஆசிரியர் என்று சொல்லிக்கொண்டு தங்களை மேன்மைப்படுத்திக் கொள்வதும், அதன் மூலமாக அதிகாரத்தை வைத்து கொண்டு மக்களை மிரட்டுவதும், சட்டங்களை வைத்து கொண்டு அவர்களை திணிப்பதும், அதன் மூலமாக அவர்கள் சட்டங்களை செய்யவில்லை என்றால் அவர்களை கொடுமைப்படுத்துவதும், தாங்கள் புது இடங்களில் எல்லாவற்றையும் செய்வதாகவும், அந்த செய்கையினால் தங்களுக்கு தேவையான அனைத்து மதிப்பையும் மரியாதையையும் மக்கள் கொடுக்க வேண்டும் என்றும் அவர்கள் வாழ்ந்தார்கள். சட்டங்களை தங்களுடைய ஆடைகளில் எழுதி கொண்டு, அவற்றுக்கு மேலாக ஏராளமான அழகு பொருட்களைப் போல அவர்கள் வைத்து கொண்டு, அதன் மூலமாக அவர்கள் பெரியவர்கள் என்று சமுதாயத்தில் காட்டிக்கொண்டிருந்த அந்த மனிதர்கள் வெளி அடையாளத்தின் வழியாக தங்களுக்கு மதிப்பு வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு திரிந்த மனிதர்களை பார்த்து, அவர்கள் சொல்லுவதை செய்யுங்கள், அவர்கள் செய்வது போல நீங்கள் செய்யாதீர்கள். ஏனென்றால் அவர்கள் சட்டத்தினுடைய நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள், மோசேயினுடைய நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார்கள். எனவே சட்டத்தை கடைபிடியுங்கள், ஆனால் அவர்கள் எப்படி வாழ்கிறார்களோ அப்படி வாழ்ந்து விடாதீர்கள் என்று சொல்லுகிறார். அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இந்த ஆசிரியர் என்பதும், தலைவர் என்பதும், தந்தை என்பதும், இவைகள் அனைத்துமே கடவுளை மகிமைப்படுத்துகின்ற தலைப்புகளாக, பெயர்களாக இருக்க வேண்டும். அவ்வாறு இல்லாமல் தன் இஷ்டம் போல வாழுபவர்களை ஆண்டவர் கடுமையாக கண்டிக்கிறார். எவரையும் தந்தை என்று அழைக்க வேண்டாம். ஏனென்றால் எப்போது ஒருவரை தந்தை என்று அழைத்து தந்தையாகிய இறைவனை மறக்கக்கூடிய அளவிற்கு அவை செயல்படுமேயானால் அப்படிப்பட்ட தந்தை இருக்க வேண்டிய அவசியமில்லை. எனவே இங்கே கூப்பிடுகின்ற அனைத்து பெயர்களும் கடவுளுடைய மகிமைக்காக உரைக்கப்பட வேண்டும், அழைக்கப்பட வேண்டும். இயேசுவினுடைய கீழ்ப்படிதலை, இயேசுவினுடைய எளிமையை நாம் பெற்றுக்கொள்ள அழைக்கப்படுகிறோம். நம்முடைய திருத்தந்தை பெனடிக்ட் கூறுகின்ற போது, நான் ஒரு சாதாரண எளிய இந்த உலகத்தில் வாழக்கூடிய கடவுளால் படைக்கப்பட்ட ஒரு படைப்பு, நான் இந்த மண்ணிலிருந்து உருவாக்கப்பட்டேன், மண்ணிற்கு திரும்பி செல்வேன். அதே போல நான் கடவுளுடைய உருவத்திலும் சாயலிலும் படைக்கப்பட்டிருக்கிறேன், நான் கடவுளை சார்ந்தவன் என்று சொல்லுகிறான். எனவே நாம் நம்முடைய செயல்களின் மூலமாக தம்பட்டமடித்து கொண்டு வாழாமல் நம்முடைய உண்மையான மனநிலை என்ன என்பதை தெரிந்து அறிந்து, இயேசுவை நம்முடைய தலைவராக, நம்முடைய ஆசிரியராக, நம்முடைய தந்தையாக ஏற்று வாழ அழைக்கப்படுகிறோம். நம்முடைக்கு ஒரே தலைவர் கிறிஸ்து தான். அந்த கிறிஸ்து இந்த குறிப்பிட்ட சூழ்நிலையில் வாழ்ந்தால் எப்படி இருப்பார் என்று நம் ஆன்ம சோதனையிடுவோம். குறிப்பாக
நாம் வாழ்கின்ற இந்த தவக்காலத்தில், இந்த குறிப்பிட்ட தூ பெரும் தொற்று சமயத்தில் கிறிஸ்து வாழ்ந்தால் எப்படி வாழ்வார், கிறிஸ்து வாழ்ந்தால் எப்படி மனிதர்களை தேற்றுவார், கிறிஸ்து வாழ்ந்தால் எப்படி மனிதர்களை அலங்கரித்துக் கொள்வார், அதை போலவே நாமும் வாழ்வோம், வாழ்ந்து நீ கொடுத்த அருளுக்கும் சகாயங்களுக்கும் நன்றி. நீர் எங்களை அழைத்திருக்கிறேன். இந்த உலகத்தில் உண்மை ஆசிரியராக ஏற்றுக்கொள்ள அழைத்திருக்கிறேன். உங்களது வாயிலிருந்து ஓடி வருகின்ற ஒவ்வொரு சொற்களினாலும் மனிதன் உயிர் வாழ்கிறான். நீர் உம்முடைய வார்த்தைகளை உரைக்கின்ற போது மனிதன் உயிர் வாழ்கிறானாகவே. எனவே எங்களுடைய வாழ்க்கையில், எங்களுடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வுகளிலும் நீர் உயிரோடு வாழ்கிறேன், வல்லமையோடு வாழ்கிறேன். நீர் இந்த சூழ்நிலையில் இருந்தால் என்ன செய்வீரோ அதை நினைத்து நாங்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்று உங்களுடைய பிரசன்னத்தில் நாங்கள் வாழவும், எங்களுடைய வாழ்க்கையின் அன்றாட சூழ்நிலைகளிலும் எங்களுடைய ஆசிரியராய் நீர் நிற்பதை பார்த்து அவர் உம்மை பின்பற்றி உம்மை போலவே நாங்கள் எங்களுடைய அந்த சூழ்நிலையில் வாழ எங்களுக்கு வரையே எங்கள் அன்பு தான் திருமகளை எங்களுக்காக இடைவிடாது புரிந்து பேசும் சாமி.